ஏய் மச்சான், என்னடா இது சடன் சர்ப்ரைஸ்? அது மூடு நல்லலடா தான் வந்த கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கடா. காமெடி ஷோக்கு இப்போ ரிஹர்சல் பாத்துட்டு இருக்கோம். அங்க பாரு கிரேஸ் அக்கா, இது நம்ம சேதண்ண, இவங்க ஆடியன்ஸ், நீ சீஃப் கெஸ்ட். சிப்படிச்சு என்ஜாய் பண்ணு. டேய் சரக்கு சைடு செங்கடா, சர்வீஸ் பாய்க்கு ஆர்டர் பண்ணிருக்கேன்டா, அவன் வந்துட்டு இருப்பான். நான் வந்துட்டேன். வா 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 வா. என்ன எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டியா? என்னண்ணா இங்க பெரிய செட்டப் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? அது ஒண்ணு இல்லப்பா, காமெடி ஷோக்கு ரிஹர்சல் பாத்துட்டு இருக்கோம். அப்படியா? அண்ணா அண்ணா, என்னைய உங்க செட்ல சேர்த்துக்கோங்கண்ணே. நானும் சின்ன வயசுல நிறைய டிராமால பேசிருக்கேன், நம்புங்கண்ணே. கண்டிப்பா தம்பி. தேங்க்ஸ் அண்ணா. லைட்ஸ் ஆஃப், லைட்ஸ் ஆஃப். எவண்டி உன்ன பெத்தான் 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 பெத்தான், கையில கிடைச்சா செத்தான் 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 செத்தான். சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? கல்யாணம். ஹேய், உங்க ப்ராப்ளம்? பொண்டாட்டி. ஏன் புருஷன் குடிச்சா மனுஷனாவே இருக்க மாட்டான். இவன் குடிக்கலனால பொம்பளை இல்லங்க. பாத்தீங்களா எவ்வளவு கருப்பா இருக்கானு இவ்வளவு. தெய்வம் தெய்வம்னு சொன்னதுனால விட்டேன்டி. கல்யாணம் ஆனா புதுசுல பிளாக் பியூட்டின்னு சொல்லுவாருங்க. ஆஹா, பின்ன முதல்ல இரவுல நான் பிளாக் பியூட்டின்னு சொன்னாதான் நீ கம்பெனி கொடுப்ப, இல்லன்னா அடிச்சு வெளியே தெத்தி இருக்க மாட்டேன். இதெல்லாம் ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கா. நல்லா குடிச்சிட்டு நடு ராத்திரில வந்து பக்கெட்டுக்கு ஓட்டைய போட்டு பால்கனில மாட்டி விட்டு அதுல வர தண்ணியில ஷவர் பாத் பண்ணலாம்னு வரு. ரொமான்டிக் மூட் வரதுக்காக அப்படி பண்ணாங்க, நீங்களே சொல்லுங்க அது தப்பா? வயலுக்கு போயிட்டு நாத்து நட்டுக்கிட்டு இருந்தா பிக்கினிய போட்டுக்கிட்டு கிணத்துல குதின்னு சொல்லுவாருங்க. பொண்டாட்டிக்கு நீச்சல் சொல்லி கொடுக்கறது தப்பாங்க, நீங்களே சொல்லுங்க. பீர குடிச்சிட்டு வந்து இவரு கொரட்டை விட்டு தூங்கிடுவாருங்க, அதுவும் குப்பர் அடிச்சு படுப்பாரு. இதுல குழந்தை பிறக்கலன்னு என்ன நெருப்பு மேல நடக்க வச்சுட்டாருங்க. இவ ஒழுங்கா இருந்தா பிறந்திருக்கணும் இல்லங்க? அதனாலதாங்க இவரு எனக்கு வேண்டாம், நானே இவரை பிரிஞ்சு போறேங்க. எனக்கு வேண்டாம் இவரு. என்ன விட்டு போறேன்னு சொல்லாதடி, அந்த வினை கிட்ட போய் சேர போறேன்னு சொல்ல. மாவள யாரு கிட்ட? வினை யாருங்க? இவ முன்னாள் காதலன். இவ பொட்டில தான் கிடைச்சது. அவர் ரத்தத்துல எழுதின லவ் லெட்டர் மாட்டியா? பாருங்க பாருங்க. இந்த ட்விஸ்ட் நல்லா இருக்கு. நிஜமா? உண்மையான ஏங்க கேக்குறீங்க? அவன் இவளோட கீப்பர் கள்ள காதலன். வாய மூடு. யா ஆல பத்தி பேசுறேனா ஓ தலைய திருப்பிட வேண்டாம். எங்களோடது உண்மையான காதல்ரா. உண்மையான காதல்னா என்ன? ஏடி கல்யாணம் பண்ண சொசைட்டிக்காக? சொசைட்டிக்காக நானே சொகுசுக்காக அவனா? பொம்பளை கிட்ட அன்பார்லிமெண்டரி லாங்குவேஜ் பேசுறியாடா? உன்ன கல்யாணம் ஆன காலத்துல இருந்து எப்பவாவது எனக்கு முத்தம் கொடுத்திருப்பியாடா நீ? இல்லையே, ஒரு முழு ஜாஸ்மின் பூவாவது வாங்கி வந்து கொடுத்திருப்பியா? இல்ல, வீணா போனவனே ஒரு புடவையாவது வாங்கி கொடுத்திருக்கியா? இல்ல, எனக்கு கண்டுபிடிச்சிருக்கியா? அப்புறம் இல்ல அவனா கூப்பிடுறேன். ஓடி, நல்ல ஓடி அவனா. இந்த உலகத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் காதலிச்சு தான் குடும்பம் நடத்துறாங்களா? தோஸ் தேஸ் ஆர் கான். திட்டறது அடிக்கிறது ஏதாவது சொன்னா பொறுத்துக்கறதெல்லாம் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்குடி. இது என்னோட வாழ்க்கை, நான் விரும்பின மாதிரி தான் நான் வாழ்வேன். எனக்கு பிரேக்அப் வேணும்டா. அவ்வளவுதானே, எடுத்துக்கோ. உங்க வைஃப் சொன்னது கரெக்ட். காதல் இல்லாத இடத்துல கல்யாணம் நிக்காது. நீங்க பெரியது தான் சரி. உண்மைதான். நோ. You are wrong. Why? கல்யாண வாழ்க்கை சிறப்பா அமையணும்னா அதுக்கு ஃபேமிலி காரணமா இருக்கும். இந்த சைலன்ஸ் எவ்வளவு கொடுமையா இருக்கோ, அதே அளவுக்கு என்னோட முடிவு கொடுமையா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஜென்ரலா இந்த நேரத்துல வார்த்தைகள் வராதுன்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு இப்ப கண்ணீர் கூட வரமாட்டேங்குது. நான் உன்னோட வாழ்க்கைக்குள்ள வராமலே இருந்திருக்கணும். ஏன்னா இவ்வளவு நாளா எனக்கு காதலிக்க தான் வராதுன்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே வாழதான் தெரியல. உனக்கு வாழ தெரியல, ஆனா நான் இனிமே எப்படி வாழ போறேன்னு எனக்கு தெரியல. பாரு, ஐ அம் ரியலி சாரின்னு மட்டும் சொல்லிடாத. அது ஏன்னா ஒன்னா சேர முடியலன்னு எனக்கு வருத்தமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் நீ உங்க டீச்சர அம்மா நினைச்சு டிசிஷன் எடுத்தது
பெருமையா இருக்கு. ஏன் எதுமே பேசாம போற? என்ன பேசறதுன்னு தெரியாம தான் போயிட்டே இருக்கேன். நான் எப்பவும் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். காதலுங்கிறது ரெண்டு ரகம். ஒன்னு வெளிப்படையா சொல்றது, இன்னொன்னு புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லுவேன். ஆனா ஏன் காதல் மூணாவது ரகம் மறந்து போறது. அந்த விஷயம் எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் இன்னும் என்னமா வைக்கும்? மாலைய மாத்திக்கிட்டு கேக் கட் பண்ணுங்க. நில்லுங்க. அந்த மாலைய உங்களுக்காக மாத்திக்கிறீங்களா இல்ல எங்களுக்காக மாத்திக்கிறீங்களா? நீ என்ன பேசுற கீதா? அவங்க பேச முடியாம போனது. என்னாச்சுமா? என்ன காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறது கரெக்ட் இல்லமா? லாயர் சாம்பசிவராவ நான் பார்த்தமா? இந்தாங்க டிவோர்ஸ் பேப்பர்ஸ். ஆனா நாங்க இப்ப வருத்தத்தோட இல்ல, பொறுப்போட ஒன்னா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறோம். நானும் அதைத்தான் சொல்றேன் கார்த்தி. உங்க கல்யாணத்துல பொறுப்ப தவிர அன்பு எதுவும் இல்ல. இந்த மண்டபத்துல இருக்கிற சந்தோஷம் உங்க ரெண்டு பேர் மனசுல இல்ல. அது இல்ல மேடம். டே, சுவாத்தியும் நீயும் எனக்கு ரெண்டு கண்ணுங்க மாதிரிடா. ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அது ரெண்டும் எப்பவும் ஒண்ணு சேராதுன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சுடா. என்னங்க நீங்க, அவங்க சின்ன பசங்க, கல்யாணமாகி ஒரு வருஷம் கூட ஆகல, ஏதோ அவசரத்துல ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, அதுக்கு போய் இப்படி பேசுறீங்க? ஆமாங்க, இவங்களுக்கு என்னங்க தெரியும்? இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு என்னங்க தெரிய போகுது? ராமாயண மகாபாரதம் தெரியுமா? அதுல இருக்கிற கருத்து தான் தெரியுமா? அப்புறம் சச்சினை பத்தி தெரிஞ்ச அளவுக்கு ராமனை பத்தி தெரியாது. சானியா மிர்சாவை நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. சரஸ்வதியை தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சோட்டா பீமும் அயன் மேனும் தான். இவங்களோட டீனேஜ் எல்லாமே செல்போன் சார்ஜ், ரீசார்ஜ், கூகுள் சர்ச்சிங், யூடியூப் டவுன்லோடு, இதை பத்தி தான் உங்களுக்கு தெரியும். கரெக்டா சொன்னீங்க சர்மா சார். டெக்னாலஜியோட புலிட் ஆகி போய் பைத்தியகாரத்தனமா பேசுவாங்க. ஒரு தடவை உட்கார வச்சு டைட்டா கவுன்சிலிங் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். வாங்க. கவுன்சிலிங் எல்லாம் பண்றதுக்கு நாங்க ஒண்ணு கிரிமினல்ஸ் எல்லாம் இல்லங்க. கப்பிள்ஸ், எங்க ஜெனரேஷன் கெட்டு போறதுக்கு காரணமே உங்களோட ஜெனரேஷன் தாங்க. வேலை சம்பாதிக்கணும்னு இப்ப இருக்கிற மம்மி டாடிஸ் எல்லாம் வீக்கெண்ட் மம்மி டாடிஸ் ஆயிட்டாங்க. நிறைய குழந்தைங்க டேடி கேரை விட்டுட்டு டே கேர்ல, அம்மாவை விட்டுட்டு ஆயா கையில வளர்றாங்க. தாத்தா பாட்டியோட துணை எங்கேயுமே இல்ல. சரி, கூட்டாஞ்சோருங்கிறத ஓரமா வைங்க. அட, வீட்லயே சாப்பாட்டுக்கு வழி இல்லையே. டெய்லி ஸ்விக்கி யூபர்லயும் சாப்பாடு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருந்தா. சோட்டா பீமும் ஸ்பைடர் மேனையும் தவிர ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் எப்படிங்க தெரியும்? இவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறியே. அப்புறம் ஒருத்தி விரும்பிட்டு இன்னொருத்தியோட எதுக்கு ஏழு அடி எடுத்து வச்ச? ஏழு அடி முன்னாடி எடுத்து வச்சதுனாலதான் பின்வாங்காம நிக்கிறோம். பேரண்ட்ஸையும் அவங்களோட வளப்பையும் சம்பிரதாயங்களையும் கௌரவிக்கிறோம். அதனாலதான் பிரிஞ்சு போயிடலாம்னு முடிவு பண்ண நாங்க இப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போறோம். வேண்டாம்ப்பா, வேண்டாம். இப்ப இருக்கிற பொல்யூஷனுக்கும் ரேடியேஷனுக்கும் யாராலையும் 100 வருஷம்லாம் வாழ முடியாது. எனக்கு தெரிஞ்சு 50-60 வயசு தான். வாழ்ற இந்த சின்ன வாழ்க்கைய யாருக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணாம சந்தோஷமா உங்களுக்கு பிடிச்சவங்களோட நீங்க வாழ்ந்துட்டு போங்க. அப்பா அம்மா நீங்களே இப்படி பண்ணா நம்மளோட கல்ச்சரும் சம்பிரதாயமும் தப்பா போயிடாதா? 40 வயசுல சச்சினுக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்கிறதுக்காக 70 வயசுல அதையே வாங்கிக்கிட்ட அமர்த்தியா சேனை நாம குறைச்சு மதிப்பிட முடியாதுல்ல? ஒரு தடவை இந்த உலகம் என்ன நினைக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகம் என்ன நினைக்கும், பிறந்த குழந்தைங்க என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் நினைச்சு காம்ப்ரமைஸ் ஆகிதான் எல்லாரும் குடும்பம் நடத்துறாங்க. நீங்க அதுல சேராதீங்க. அதாவது உலகம்னா நம்ம சுத்தி இருக்கிற ஊரும் நாடுகளும் கிடையாதா? நம்ம கூட இருக்கிற 4 பேர் அவங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்கன்னு சொல்லும் போது ஏன் யோசிக்கிறீங்க?
இவங்களுக்கு சுத்தமா நம்ம சிஸ்டத்து மேலயே நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன் சார். நான் சிஸ்டத்தை பத்தி இங்க பேசவே இல்ல சார். எங்க வீட்டுல வந்திருக்கிற கஷ்டத்துக்கு நான் வழி காமிக்கிறேன். கல்யாணங்கள் ஒன்னும் செட் ஆகாதுன்னு நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. இவங்களுக்கு கல்யாணம் செட் ஆகாததுனால நான் அப்படி சொல்றேன். என்னடா யோசிச்சுட்டு இருக்க? நைட்டு ரொம்ப கொரட்டை விடுறாங்கன்னு, கேட்ட வரதட்சணை கொடுக்கலன்னு, பிள்ளைங்க பிறக்கலன்னு, ஃபாரின் போக முடியலன்னு சண்டை போட்டு பிரியறவங்களை விட நீங்க எவ்வளவோ மேல்டா. காதலுக்காக தான் பிரியறீங்க. சந்தோஷமா பிரிஞ்சு போங்க. பூமி சூரியனை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. பூமியில இருக்கிற நாம காதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சுத்தி தான் வந்துகிட்டு இருக்கோம். பசங்க எங்கேயோ தூரமா இருக்காங்க, அம்மாக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு அதுக்கு காரணம் அந்த மூணு எழுத்து காதல். கண்டவ பின்னாடி சுத்தின ராம ஸ்வேதா திருத்தினதுக்கு காரணம் அந்த காதல். நேத்ரா ராமாராவுக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் அதுவும் காதல் தான். அவங்க செஞ்சு வச்ச கல்யாணம் சக்சஸ் ஆகல, அவங்க காதலிச்சவங்களையே கல்யாணம் பண்ணிக்க பெத்தவங்க சம்மதம் சொன்னதுக்கு காரணமும் பெத்தவங்க அவங்க பிள்ளைங்க மேல வச்சிருந்த காதல் தான். காதல் இல்லாத வாழ்க்கை நூல் இல்லாத காத்தாடி போல. So, feel the love forever.